தற்போது ஒரு ஆண்மை செய்தி. இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை கோரிய வழக்கில் நடிகர் கமல் இயக்குநர் சங்கர் தரப்பு ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனுவில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதை ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நடிகர் கமல் நடித்திருக்கிற இந்தியன் என்னும் திரைப்படத்தினுடைய 2 வெளியிட தடை கோரிய வழக்கானது தற்சமயம் நடைபெற்றிருக்கிறது. அதில் நீதிபதி ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படை நீதியின் நலன் கருதி இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களான தயாரிப்பாளர் சுபாஸ்தரன் மற்றும் நடிகர் கமல் தரப்பில் வழக்கறிஞர்கள் உடனடியாக ஆஜராக வேண்டும், இல்லையெனில் இயக்குநர் சங்கர் தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞர்களின் வாதம் பதில் மனுவை பொறுத்து உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த உத்தரவு அவர்களையும் கட்டுப்படுத்தும் என மதுரை மாவட்ட நீதிமன்றமானது தற்சமயம் ஒரு அரிய உத்தரவை அறிவித்திருக்கிறது. நடிகர் கமல் நடித்து இந்தியன் படம் 2 தமிழ் திரைப்படத்தை திரையரங்குகள் அல்லது ஓடிடி பிளாட்ஃபார்ம்களில் வெளியிடுவதற்கு நிரந்தர தடை உத்தரவு பிறப்பிக்க கோரி வருமக்கலை ஆசான் ராஜேந்திரன் தாக்கல் செய்த வழக்கு மீதான விசாரணை தற்சமயம் நேற்று வந்திருந்தது. மதுரை 4 கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி செல்வமதீஸ்வரி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இயக்குநர் சங்கர் தயாரிப்பில் ஆஜராகி விவாதங்களை முன்வைத்தார். ஆனால் எதிர் மனுதாரர்கள் தயாரிப்பாளர் சுபாஸ்தரன் நடிகர் கமல் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை. மதுரை 4 கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி செல்வமதீஸ்வரி பிறப்பித்த விரிவான உத்தரவில் நீதியின் நலன் கருதி இந்த வழக்கில் தயாரிப்பாளர் சுபாஸ்தரன் மற்றும் நடிகர் கமல் தரப்பில் வழக்கறிஞர்கள் உடனடியாக ஆஜராக வேண்டும், இல்லையெனில் இயக்குநர் சங்கர் தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞரின் வாதம் பதில் மனுவை பொறுத்து உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும், இந்த உத்தரவு அவர்களையும் கட்டுப்படுத்தும் என விரிவான உத்தரவில் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வழக்கு விசாரணையானது நாளை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், ஜூலை 12 இந்தியன் 2 படம் திரையிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த படத்திற்கு தடை கோரிய வழக்கில் நடிகர் கமல், இயக்குநர் சங்கர் மற்றும் தயாரிப்பாளருடைய வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மதிவாணன்.